இறப்பதற்கு முன்னாடி மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அவருடைய மகள் கிட்ட அப்படிங்கிறது குறித்த தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க தான் மீனா அவர்கள். குறிப்பாக 90களில் தமிழ் தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு மொழிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத முன்னணி நடிகையாகவும் இருந்து வந்தாங்க. கடந்த 2009 தான் பெங்களூரை சேர்ந்த பிரபல பிஸ்னஸ்மேனான வித்யாசாகர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மீனா அவர்கள். பெங்களூரில் சொந்தமாக ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு வரக்கூடிய இவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். இதனால் திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் வந்து நீ நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போவே வித்யாசாகர் அவர்கள் வந்து கூறியிருந்திருக்கிறாரு. இரண்டு பேருமே வசதியானவங்க, கோடீஸ்வரங்க அப்படிங்கிறதுனால எதுக்காக சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வித்யாசாகர் அவர்கள் பேசியிருந்திருக்காங்க. ஆனால் வித்யாசாகர் அவர்கள் அப்படி சொன்னாலுமே மீனா அவர்களுக்கு நடிப்பின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையலை. அதனால் தொடர்ந்து பல மொழி படங்களில் நடித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுடைய படங்களில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மீனா அவர்கள் நடிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக திருஷ்யம் திரைப்படம், அதில் வந்து மீனா வந்து மோகன்லால் அவர்களோடு நடித்தது வந்து அவங்களுடைய நடிப்புக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தெரி திரைப்படத்துலேயுமே கூட மீனா அவர்களுடைய மகள் வந்து நடித்தாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா தன்னுடைய மனைவியும் சரி தன்னுடைய மகளும் சரி யாருமே வந்து சினிமாவில் சம்மந்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வித்யாசாகர் அவர்கள் வந்து நினச்சிருக்காரு. ஆனால் மீனா அவர்கள் தானும் தொடர்ச்சியாக படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தவே இல்லை. இதனால் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வந்து வெளியாகிருக்கு. அதே மாதிரி 90 நாட்கள் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக வித்யாசாகர் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வதந்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா மீனா அவர்களும் வித்யாசாகர் அவர்களும் வந்து பேசுறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா தகவல்கள் வந்து நிறைய பேர் பரப்பினாங்க. ஆனால் இது குறித்து வித்யாசாகர் அவர்களுடைய உறவினர்கள் அது மாதிரி மீனா அவர்களுடைய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, ரெண்டு பேருமே எப்போதும் போல தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்யாசாகர் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக சுயநினைவு இல்லாமல் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ மீனா அவர்கள் உடனிருந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்தாங்க தன்னுடைய கணவரை அப்படிங்கிற மாதிரி தகவல்களையும் வந்து மீனா அவர்களுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து இப்போ வந்து நிறையா பேரும் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மீனா அவர்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையுமே முறைப்படி செஞ்சு முடிச்சிருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து இறந்ததற்கு பிறகு. அது மாதிரி நிறையா திரையுலக பிரமுகர்களுமே வந்து மீனா அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக வந்து தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அவர்களுக்கு ஆறுதலும் வந்து சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருமே வந்து மீனா அவர்களுடைய இல்லத்துக்கு முதல் ஆளாக வந்து தன்னுடைய ஒரு ஆறுதலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரியான ஆறுதல்கள் வந்து மீனா அவர்களுக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிச்சயமாக வந்து நம்பலாம். அது எல்லாத்தையும் தாண்டி மீனா அவர்களுடைய கணவர் தன்னுடைய மகள்கிட்ட தான் வந்து மறைவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகளை பார்த்து சின்னதாக ஒரு புன்னகை வந்து வெளிப்படுத்தினதாகவும் அதை பார்த்தோன்னே அடக்க முடியாத அளவுக்கு மீனா அவர்களுடைய மகள் வந்து அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இப்போ வந்து வெளியாகிருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து வித்யாசாகர் அவர்களுடைய உயிர் அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பார்த்ததுக்கு பிறகு வித்யாசாகர் அவர்களுடைய அதாவது வித்யாசாகர் அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த செய்தி வந்து ஊடகங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. நிச்சயமாக இதை வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக மீனா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.